கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் முதலாவது அதிகாரம் 11 வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 1:11 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். உண்மையுக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெக்க மடையேன், உண்மையுக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெக்க மடையேன், தமது முக பிரகாசம் தினமும் எண்ணில் வீசிடுதே, தமது முக பிரகாசம் தினமும் எண்ணில் வீசிடுதே. திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டறிந்தேன் தேவா சமூகத்திலே, சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமாம் கிரியை செய்திடம், சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமாம் கிரியை செய்திடம், என்னை தேற்றிடம் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடமே, என்னை தேற்றிடம் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடமே. திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவா சமூகத்திலே, விசுவாசத்தால் வளர்ந்தோங்க பிறப்பாதை காட்டினீரே, விசுவாசத்தால் பிழைத்தோங்க பிறப்பாதை காட்டினீரே, வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரும் வேண்டுகிறேன், வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவா சமூகத்திலே, பலர் முலைக்காலே பரம சியோன் மீதிலே, பலர் தாளின முலைக்காலே பரம சியோன் மீதிலே, பிறகா சிக்கம் அதை நோக்கி பதரா மலை காத்திருப்பேன், பிறகா சிக்கம் அதை நோக்கி பதரா மலை காத்திருப்பேன். இயேசுவே நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் அல்லாஹ். இப்ப நம்ம வசனத்துக்குள்ள வருகிறோம். பிலிப்பியர் முதலாவது அதிகாரம் 11 வசனத்தை தியானிக்க இருக்கோம். பிலிப்பியர் 1:11 நீங்கள் யாரு? நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்பரவும் பியூர் இடல் அற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று வேண்டி செய். அப்ப ஒரு நாள் வந்து அதுக்கு பேரு கிறிஸ்துவின் நாள். இந்த வசனத்துல எப்படி நம்ம இதுக்குள்ள போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டு கூட்டத்தரம் நம்ம பார்க்க போகிறோம். பிலிப்பியர் முதலாவது அதிகாரம் 11 வசனத்தில் நீங்கள் ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 3 அதிகாரம் 19 வசனம் அவர்களுடைய முடிவு அழிவு. ரெண்டாம் நீங்க பிரிச்சு பார்க்க தெரியும், பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது, லேசு. இப்போ ஒரு நாள் வருது, அது கிறிஸ்துவின் நாள். அந்த நாள்ல நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க போது அவர்களுக்கு அழிவு. பிலிப்பியர் சபையில இருக்கிறவர்களுக்கு பவுல் எழுதுகிறார், சந்தோஷமா இருங்கள், ரிஜாய்ஸ், கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருங்கள். ஏன் நீங்க கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருக்கணும் கேட்டீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் காத்துக்கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு அழிவு காத்துக்கொண்டிருக்கிறது. பிலிப்பியர் முதலாவது அதிகாரம் 11 நீங்கள், பிலிப்பியர் 3 அதிகாரம் 19 அவர்களுடைய முடிவு அழிவு. இது ரெண்டையும் பிரிச்சு பார்க்கறதுக்கு நம்ம ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்துடைய செப்பரேஷனை காட்டுகிறார். நீங்கள் அவர்கள் வாசிக்கிறோமா, எசாயா 65 அதிகாரம் 13 ரெண்டு கூட்டம். எப்பவுமே பாத்தீங்கன்னா பைபிள் ரெண்டா பிரிக்கும், கிமோ கிபி, கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்கு வெளியில, பரிசுத்தவான்கள் பாவிகள், ரெண்டா டிவைட் ஆகும். இங்க பாப்போமா, எசாயா 65 அதிகாரம் 13 ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள். நீங்கள் புசிக்கிறதுக்கு தான் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு புசிக்கிறது, சாப்பாடு ஒன்று கொடுக்கிறார் ஆண்டவர். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சாப்பிடுறதுக்கு ஆண்டோட விசேஷமான ஒரு பிளஸிங் இருக்கும்.
சிலது சொல்றதுக்கு நான் யோசிப்பேன், இருந்தாலும் சொல்ல வேண்டியது இருக்கிறது. டயபெட்டிஸ் அப்படின்னு ஒரு நோய் இருக்கு, அது ஏன் வருதுன்னு எனக்கு தெரியாது. அது சாபம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது வந்துருச்சுனானா நம்மளால எதுவுமே சாப்பிட முடியாது. ப்ரெஷர் பிபி வந்துருச்சுனானா சால்ட் போட்டு சாப்பிட முடியாது. உப்புல்லாத ஆகாரம் குப்பை இல்லை, அப்படித்தான் சாப்பிட வேண்டியிருக்கும். ஆனா இங்க நம்ம பாக்குறது ஏசாயா 65:13, அதுல கத்ராயான் சொல்கிற, இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியார். நீங்களோ உங்களை காமிச்சு பாத்தீங்களா, பிலிப்பியர்ல நீங்களோ ஒரு கொட்டா இருக்கிறாரு, அவங்க நினைப்பாங்க பசியா இருப்பார்கள். இதோ என் ஊழியக்காரர்கள் குடிப்பார்கள், நீங்களோ தாகமா இருப்பார்கள். எங்க தாகமா இருப்பாங்க, நரகத்தில். பணக்காரன் கேக்குறான், ஐஸ்வர்யவான், ஒரு சொட்டு தண்ணீர் என் நாட்டுல கிடைக்குமா அப்படின்னு, அந்த மாதிரிதாக தாண்டவர் காட்டுகிறார். இதோ என் ஊழியக்காரர்கள் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுது. இதாங்க ரெண்டா டிவைட் பண்றோம், ஒரு கத்தி வச்சு ரெண்டா டுவாங்க வெட்டி இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு போற மாதிரி நீங்களோ அப்படின்னு ஒரு குற்றம். அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 11 பிள்ளைகள் 1:11, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கு என்ற அந்த கிறிஸ்துவின் நாள் ரெண்டா டிவைட் பண்ணுவோம். நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் நாள்ல கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிளஸிங் நம்ம பார்க்க போயிடும். 2 Corinthians 5:10 2 Corinthians 5:10 இப்ப கிறிஸ்துவின் நாள் ரெண்டு காட்டு, ஒன்னு நீங்கள், அவர்கள், அவர்களுடைய அழிவு முடிவு நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏனென்றால் சரீரத்திலே அவன் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைபிடிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்படும். நாம் எல்லோரும் பவுல் தன்னை இணைத்துக் கொள்கிறார். யார இணைத்துக் கொள்கிறார், தன்னை எப்படி இணைத்துக் கொள்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவனால நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் கேட்டீங்கன்னா, தக்க பலன் இறிவார். நான் உங்களுக்கு ரெண்டு இடத்த திரும்ப திரும்ப கொண்டு போயிட்டே இருப்பேன், இங்க கன்ஃபியூஸ் ஆகிறேன். திரும்ப நம்ம எங்க போக போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 65:14 65:14 இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சினாலே கெம்பீரிப்பார்கள். இதாங்க நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசிரம். கிறிஸ்து நாள் அன்னைக்கு ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற விசேஷமான ஆசிரம், குஷியா இருப்பாங்களாம். அது இதை எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. நீங்க என்னைக்கு வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க எனக்கு தெரியாது. நாங்க பல சந்தோஷங்கள்ல ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க எம்பிபிஎஸ் பாஸ் ஆயிடுச்சுங்கிற ஒரு நியூஸ் வந்தப்போ எப்பா கிடைச்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஏன் அப்படின்னா, இனி புத்தகத்தை தொட வேண்டாம், படிக்க வேண்டாம், காலேஜுக்கு போக வேண்டாம், திட்டு வாங்க வேண்டாம். ஆனா இங்க நம்ம பாக்குற ஏசாயா 65:14 இதோ என் ஊழியக்காரர் சிங்கிள் கொடுத்திருக்காங்க, எல்லாரும் சேர்ந்துச்சு, மன மகிழ்ச்சியாக கம்பீரிப்பார்கள், நீங்களோ மன நோவினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்பீர்கள். இது என்ன அப்படின்னா, சைக்காட்ரிக் ப்ராப்ளம். சைக்காட்ரிக் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அமெரிக்கால மன நோய்க்கு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. அதாவது நான் சொல்ற சீரியஸான கேசஸ் எல்லாம் அங்க இருக்கும். அந்த கேஸ அவங்க ஸ்டடி பண்ணி கடைசியில் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது யார் கொடுத்துருக்காங்கன்னு, ஒரு கிறிஸ்தவர்கள் கொடுத்த ரிப்போர்ட் கிடையாது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கால சைக்காட்ரிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மேக்சிமம் அட்மிஷன் எங்க இருக்குன்னா, கடவுளே இல்லைன்னு சொல்ற கூட்டம் தான் அங்க இருப்பாங்க, கடவுளே. அப்புறம் சில இந்த பாரம்பரியமான கிறிஸ்தவர்களும் கொஞ்சம் கிடக்காது, ஏன்னா அவங்களுக்கு உண்மையான ரட்சிப்பு தெரியாது. ஆனா அவங்க தேடி தேடி பார்த்து எங்கேயுமே கிடைக்காததையான பெந்தெகோஸ்து சபை மக்களாம். அது பெந்தெகோஸ்து சபையில இருந்து ஆண்டவரை துதித்து 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 பாடுற கூட்டத்துல ஒருவேளை அங்க கிடையாது. நான் சொல்லல, ரிப்போர்ட் சொல்லுது, கேட்டுக்கோங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, கிறிஸ்துவின் நாள் அப்படின்னு ஒரு நாள் இருக்கு. அந்த கிறிஸ்து நாள் ரெண்டு கூட்டத்தை பாரு, நீங்களோ அவர்கள், அவர்கள் முடிவு அழிவு, அவர்களுடைய வயிறு தேவன். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 65:13 அதெல்லாம் கர்த்தராங்க, இதோ என் ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள். ஏன் புசிக்கிறாங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. நீங்களோ பசியா இருப்பீர்கள், இதோ என் ஊழியக்காரர்கள் குடிப்பார்கள். 14 இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியா இருக்கிறது. ஊழியக்காரர் வரும்போது நான் என்னோட யார் யாரெல்லாம் இணைந்து கொள்கிறாரோ
ஒரு பாஸ்டர் ராஜேஷ் ராஜகுமாரன் இருக்கார். நான் தாழ்மையாக நான் சொல்றேன், அவர் ஊழியத்துக்கு நீங்க போகணும், ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யணும் நான் அவருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்ப முழு நேரம் ஊழியக்கார ஆயிட்டாரு. காரணம் என்ன அப்படிங்கிறா, எனக்கு என்ன ஆசைனா நான் ஊழியம் செய்யறேன், மற்றவர்களும் ஊழியம் செய்து அந்த ஆசிரியத்தை கற்றுக்கலாம். சரி, 15 வசனம், நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு உங்கள் பிதாவினுடைய சாப வார்த்தையை பின்வைத்து போகிறேன். சரி, இப்ப நம்ம பார்க்க போற அடுத்து ஒரு விசேஷமான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 66:21 அடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க போறோம். திரும்ப சொல்றவங்களுக்கு ரெண்டு கூட்டத்தை ஆக்டிவேட் பண்றாங்க. நீங்கள் அவர்கள் ஒரு கூட்டத்தார் கர்த்தருடைய நாளன்னைக்கு சந்தோஷமா இருப்பாங்க. ஏன் சந்தோஷமா இருக்கிறாங்க அதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஏன் சந்தோஷமா இருக்க போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு விசேஷமான ஆசீர்வாதம் 66:21 அவர்களில் சிலரை ஆசாரியராக லேவியர் தெரிந்து கொள்ளு. ஆசாரியர் லேவியர்கள் பாரம்பரியத்தில் வரணும், அந்த லேவி கோத்திரத்தில் வரணும். ஆனா இங்க அப்படி கிடையாது. நான் தெரிந்து கொள்ளேன், உமை ஊக்கமாய் நோக்கி பார்த்து உண்மையாய் வெட்க மாடாயேன், தமது முக பிரகாசம் தினமும் எண்ணில் வீசிடுதே. நான் அவரை துதிச்சு பண்ண லேவியன் ஆசாரியன் என்னை தெரிந்து கொண்டார். சரி, வாசிப்போமா. 27, நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமி எனக்கு முன்பாக நிற்கிறது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமும் நிற்கும். ஆண்டவர் கிறிஸ்துவினால் அன்னைக்கு 2 கொரிந்தியர் 5:12 சரீரத்திலே அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன், அந்த தக்க பலன் இருக்கான். புதிய வானம் புதிய பூமியில ஆண்டவர் என்ன செய்ய போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு புதிய இடத்தை நமக்கு உண்டாக்க போகிறார், அங்க சந்ததிகள் நிற்க போகிறது. சரி, இப்ப 2 குறிப்பாக 1 தசலோனிக்கே எடுத்துக்கலாம். 1 தசலோனிக்கேர் 5:1 இப்ப கர்த்தருடைய நாள் எப்படி வருங்கிறத விளக்குகிறார் பவுல் விளக்குகிறார். 1 தசலோனிக்கேர் 5:1 சகோதரரே, இவைகள் நடக்கும் என்று காலங்களும் சமயங்களும் இரவிலே திருடன் வருகிற விதமாக கர்த்தருடைய நாள் வரும் என்று அறிந்திருக்கிறது. இது தெரியும், சொல்லிட்டேன், பல முறை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாம் சம்பாதிக்கிறது எதுக்காக என்னன்னா, வயிற்றுக்கு சம்பாதிக்க 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 அந்த பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் சேர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா திடீர்னு கர்த்தருடைய நாள் வந்துடும். இந்த நாள் வரும் பொழுது அவங்களுக்கு எங்க போகணும்னு தெரியாது. இரவிலே திருடனாகவே வரும். சமாதானமும் சவிக்குமே என்று அவர்கள் சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், எங்களுக்கு எத்தனையோ 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 ஆசீர்வாதங்கள் நாங்க எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் திடீர்னு வரும், அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்ப்பவதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல. ஆண்டவர் ஒரு மிக அழகான ஒரு ஓமையை சொல்லியிருக்கிறாரு, கர்ப்பவதிக்கு வேதனை. எங்களுடைய குடும்பத்துல நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். டீனா பறந்துட்டான், அடுத்து சிக்கு டாக்டர்மா வயிற்றுல இருக்கா. டாக்டர்மா நிறைய மாத கர்ப்பிணி, மதுரையில போய் ஹவுஸ் ஏஜென்சி முடிச்சுட்டு திரும்ப வந்திருக்கிறான். எங்க அப்பா இருக்கார். அப்பா நான் ரவுண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரவுண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு போன் வருது, டேய் அஜிக்கு, அதாவது அவர் ட்ரூவான்றதுக்கு தான் டெலிவரிக்கு போவதாக பிளான் இருந்துச்சு, அவளுக்கு லேபர் பெயின் ஆரம்பிச்சிச்சு, நீ உடனே வா அப்படின்னாங்க. எனக்கு ஏமா என்னமா சொல்றீங்க, அவர் திருவந்தபுரம் போறதுக்கு ஒரு ரெண்டு நாள்ல நம்ம எல்லாமே பிளான் பண்ணி, நீ வாடா வழி வந்துருச்சு என்னத்த பேசுறேன்ட்டு நான் போய் கூட்டிட்டு வந்தேன். அப்ப பக்தி தேவி அப்படின்னு ஒரு டாக்டர் வந்தாங்க, அவங்க அகால மரணம் அடைஞ்சிட்டாங்க. எங்க அப்பா இந்த டாக்டர்மா கூப்பிட்டு வந்தாங்க, கூப்பிட்டு வந்து லேபர் பெயின் ஆரம்பிச்சிருச்சு. நைட் ஒரு ஏறப்பறைய 9:30 லேபர் ஆரம்பிக்குது, 10:30 11 கூடிக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் டெலிவரி ஆகலை. அந்த பக்தி தேவி அந்த அம்மா சொல்லுது, எங்க அப்பாட்ட டாக்டர் அநேகமாக சிசரின் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிச்சு. எங்க அப்பா டென்ஷன், இந்த அம்மா புத்தியை காமிச்சிருச்சுட்டு என்னை கூப்பிட்டாங்க. இந்த பொம்பளை கத்தி வச்சிருவா, நம்ம நேராக மதுரைக்கு போயிடுவோம்,
அங்க சரஸ்வதி அப்படின்னு ஒரு சீனியர் டாக்டர்மா இருக்காங்க. அவங்க எங்க அப்பாவுடைய பழைய ஃப்ரெண்ட். அவங்க டெலிவரி பார்த்துருவாங்க, நார்மலா பாத்துருவாங்கன்னு சரி எங்க அப்பா சொன்னாரு. நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம், பறந்துட்டாப்புல லீலாமா ஒரு சோகமா வந்துச்சு. சிஜி டாக்டருக்கு இந்த தடையும் பொம்பளை பிள்ளை தான் பிறந்திருக்கு அப்படி ஆளுகிட்டே என்ன சொல்லிச்சு. எனக்கு ஆனால் பிள்ளையை கொடுத்துருக்காரு சந்தோஷம். இப்ப அண்ணனுக்கு குழந்தை இல்லை, இப்ப எனக்கு ஒரு ரெண்டாவது பொம்பளை பிள்ளை ஒன்று சந்தோஷம், நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டோம். அப்ப அந்த பக்தி தேவி டாக்டர் மாவும் கொஞ்ச நாளே இறந்துட்டாங்க கொலை செய்யப்பட்டோம். எதுக்காக சொல்றேன்னா எங்க பிளான் என்னன்னா திருவனந்தபுரம் போய் டெலிவரி ஆகணும்னு சொல்லி, அப்பா பிளான் என்ன இல்லை மதுரைக்கு போயிடும்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் இங்கேயே ஒரு அருமையான ஒரு பெண் குழந்தைய கொடுத்தார். அதனுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் நான் சொன்னேன்னா இப்ப இந்த செய்தியும் முடிய முடியாது சார், திடீர்னு வந்துருக்கு. அதுக்காக நான் இதை சொன்னேன், அழிவு சரிதியாக அழிவில் அவன் தப்பி போகல. சகோதரரே, அந்த நாள் கிறிஸ்துவினால் ஒன்னு திசைக்க, ஐந்தாவது அதிகாரம் நாலாவசனம், அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிற அல்ல, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டிய நாம் இப்படிப்பட்ட ஒரு பாதையில் தான் போகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. அஞ்சாவது நீங்கள் அவர்கள், எப்பவுமே நீங்கள் அவர்கள். சரி, இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம், ஏசாயா 13வது அதிகாரம் 6 13:6. அலருங்கள், எப்பவும் அலருவோம், நமக்கு எதிர்பார்த்தது நடக்கல, அழிவு வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அழிவு சுனாமி மாதிரி ஒன்று வச்சுக்கோங்களேன், வரும்போது அவங்க சந்தோஷமா இருக்க முடியுமா, அலருவாங்க. அலருங்கள், கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கு, அது சர்வ வல்லவரத்தில் இருந்தவர் மகாசர்வர், சர்வ வல்லவர். இந்த சர்வ வல்லவர் லட்சித்துங்கிற ஒரு காரியத்தை கொடுத்துட்டார், வேதத்தை கொடுத்துட்டார். பைபிள் இருந்து நம்ம எவ்வளவு இருக்கோ நம்ம ரெடியா இருக்கணும், ரெடியா இருக்கணும். ஆனா ஒரு கூட்டத்தார் அவங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம், ஆண்டவருக்காக எல்லாத்தையும் சொல்லுவாங்க, வித்துருவாங்க, அதான் பிரச்சனை. இது யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 11வது வாசிக்கிறேன், ஏசாயா 13, யார் அலரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவத்தின் நிமித்தமும் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து ஜட்ஜ்மெண்ட், அகங்காரிகளுடைய பெருமையை ஒளிய பண்ணி கொடியவர்கள் இடமே தாழ்த்துவேன். முந்தன வசனத்தை பாத்தீங்கன்னா வானத்தை சூரியன் நட்சத்திரங்கள்லாம் ஒளிபடா இருக்கும். இது 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாக உபத்திரவ காலம் மகா உபத்திர காலத்தில் நடக்கிற காரியம். ஆண்டவர் அந்த நேரத்தில் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5வது ஏசாயா 13:5, கர்த்தர் வருகிறார். நம்மளும் எதிர்பார்த்துக்கிட்டோம், மரநாதா வறுமையா நாங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா கர்த்தர் வருகிறார், அவருடைய கோபத்தின் ஆயுதங்கள் ரெண்டா டிவைட் பண்ணணும். நம்மள அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே, நம்ம ஆண்டவரை துதித்து பாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு கூட்டத்தா இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் வருகிறார், அவருடைய கோபத்தின் ஆயுதங்கள் தேசத்தை அழிக்கத்தக்கது. அவர்கள் நமக்கு வேற, அவர்களுக்கு வேற, ரெண்டையும் டிவைட் பண்ணி பார்க்கணும். சரி, எல்லாத்துக்கும் ஒரு சுக்கிரியரான காரியம் எங்க ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுவோமா, யோவேல் 15வது அதிகாரம் 15வது, யோவேல் 1:15, பக்கம் 1060 யோவேல் 1:15. அந்த நாளை நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் பாருங்க, திரும்ப வசனத்தை காட்டுறவங்களுக்கு ஒரு சொல்ல லேட்டா வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன நான் வாசிக்கிறேன் புரியணும். 11வது அதிகாரம் 11வது, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கு என்று துப்புரவாகவும் கிறிஸ்துவின் நாளுக்கு நீங்கள், ஒரு கூட்டத்தார் நீங்கள் நான் பாக்குறோம், இன்னொரு கூட்டத்தார் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதே பிலிப்பியர் 3வது அதிகாரம் 18, ஏனால் அநேகர் வேறு தோகம் நடக்கிறார்கள், அவள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று இப்பொழுது சொல்லி அவர்கள் அவர்களுடைய முடிவு அழிவு. அவர்கள் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு,
அந்த பரலோகத்தில் குடியிருக்கிற நாம் எதற்காக காத்துக்கணும்? கிறிஸ்துவினால். இந்த கிறிஸ்துவினால் ரெண்டு காரியம் நடக்குது. ஒன்று, சரீரத்திலே அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் நம்ம பெற்றுக்கொள்ளப்படும். இப்ப யோவேல் முதலாவது அதிகாரம் 15 வசனத்தை நான் பார்க்கிறேன். அந்த நாளின் நிமித்தம் ஐயோ கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கு, அது சங்காரம் போல சர்வ வளர்கள் சங்காரம் அழிக்கிறது. இப்ப ஒரு சின்ன ஒரு ஊமையை உங்களுக்கு புரியக்கூடிய ஒன்று நல்லா படிச்சிருக்கேன். எக்ஸாம்ல கிறிஸ்டல் கிளியர் அழிஞ்சிருக்கு. 100% உங்களுக்கு தெரியும். 98 மார்க் எனக்கு கிடைக்கணும் தெரியும். எக்ஸாம பார்த்துட்டு சொல்லியாச்சு இல்ல இந்த மாதிரி அழிக்கிறது. இப்ப ரிசல்ட் வரானிக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு ரேங்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க செய்ய. இன்னும் சிலர்லாம் உங்களுக்கே தெரியும் என்ன ஆக போகுதுன்னு. அன்னைக்கு அவங்களுக்கு ரிசல்ட் வர அன்னைக்கு அவங்கள ஆலையை காண முடியும். ஒரே எக்ஸாம் தான், எல்லாரும் ஒரே பார்த்துட்டு தான் படிக்கிறாங்க. அந்த ரெண்டா டேட் பண்ணு, அதான் நம்ம பாக்குறோம். இதுல அடுத்த வசனம் ஒரு ஆழமான கருத்தை பரிசுத்த ஆவியான எழுதி வச்சிருக்காங்க. விதையானது மண் கட்டியை மக்கி போயிட்டு. விதை வசனம் இன்னைக்கு விதைங்கிறது எப்படினாலும் எடுத்துக்கலாம். உங்களுடைய சந்ததியும் விதை தான். நான் இருக்கேன், எங்க அப்பா எங்க தாத்தா ஒவ்வொரு சந்ததியா நான் பார்த்திருக்கேன். என் பேரண்ட்ஸ் ஸ்டீவ் சுஜித் ராஜ் கண்ணால பாத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு கொஞ்ச நாள் அவன் எம்பிபிஎஸ் போயிடுவான், அடுத்த ஒரு கல்யாணம் கிட்டே அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். இதெல்லாம் விதை. ஆனா அது அழிச்சு போயிடணும் சொல்றாரு. இங்க பாருங்க, விதையானது மண் கட்டியலுக்கு மங்கி போயிட்டு பயிர் தீந்து போயிட்டு பண்டகசாலையில் பாலையில் கலைஞ்சிருக்கு. இதெல்லாம் சாபம். ஆசீர்வாதம் வரும்போது பண்டகசாலை நிறையும். உங்கள் சந்ததிகளை ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவர் ஆயுத வடார் சாட்சியில உங்களுடைய சந்ததிக்காக சுவாச சலத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். ஆனா இந்த மக்களுடைய சந்ததி காணாம போயிருக்கு. இதற்காக ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். என்ன ஆலோசனை சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 13 ஆசாரியர்களே இரட்டு உடுத்தி புலம்புகள், பணிப்பிடத்தின் பணிவிடைக்காரர்களே அலருங்கள், என் தேவனுடைய தொண்டரரே நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரட்டுடுத்தவர்களாய் ராத்தங்குங்கள், உங்கள் தேவனுடைய ஆலயத்தின் போஜன வழியும். ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்கிறார். இவங்க யார பார்த்தா ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்ற ஒரு பாறை இருக்கும், எங்களுடைய ஆடு அப்படின்னு ஒரு பாறை இருக்கும். அந்த பாரத்தோடு செய்ய சொல்றாரு. அடுத்து ஒரு முக்கியமான காரியத்தை சொல்கிறாரு, பரிசுத்த உபவாச நாளை நியாயமிங்க. ஏன் உபவாச நாள் நியமிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு நம்மளை தாழ்த்துகிற நாளுக்கு. உபவாசத்தை குறித்து பல முறை நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன், ஒண்ணு சொல்றேன். உபவாசங்கிறது என்னன்னா, நம்முடைய ஆகாரத்தை பசிக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுதான் உசிதமான உபவாசம். ஏசாயா இருக்கு. ஆனா எங்கெல்லாம் ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்துவாங்களோ, நான் இத்தனையும் பிரேயர் கட்டம் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் முடிய போற நேரத்துல அவங்க சாப்பாடு டாம் டோம்னு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, வெளியில கேட்டை பூட்டிடுவாங்க, யாரும் உள்ள வரக்கூடாது, வெளியில வந்து யாராவது சாப்பிட வந்துடக்கூடாது. அவங்க பிரேயர் நடந்துகிட்டு இருக்கும், இங்க சாப்பாடு மூக்க தொலைக்கும். மக்கள் மைண்ட்லாம் எங்க இருக்குன்னா சாப்பாடு மேல இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றது என்னன்னா, பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவநாய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கூடியவரை சேர்ந்து கர்த்தர் வைக்க கூடாது. ஏன்னா இது ஒரு ஆபத்து. இந்த நேரத்தில் நீங்க எல்லாரும் சேர்த்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். சரி, அதே யோவேல் 2 அதிகாரம் 1 வசனத்துல அழிவு எப்படி வரணும், யோவேல் தான் பியூட்டிஃபுல்லா அதை விளக்கியிருக்காரு. புதிய ஏற்பாட்டையும் பழைய ஏற்பாட்டையும் கனெக்ட் பண்ற வசனங்களை நம்ம பார்க்க போறோம். சியோனிலே எக்காலம் இருக்குது. சியோன், ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடத்துல இப்ப சத்ரு உள்ள வந்துட்டான். உள்ள வந்து அவர்களை பாவம் செய்ய வைத்து ஆண்டோடு தூரமாக்கிட்டான். என் பரிசுத்த பருவத்தில் எச்சரித்தது. என் பரிசுத்த பருவத்தில் புல்பெட்டில இருந்து ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை அனுமதிக்க சொல்ற. இன்னைக்கு அநேகர் ஆசீர்வாதத்தையே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். உங்களை தாளாட்டுவார். ஒரு குழந்தையை தாளாட்டுவதோடு உங்களை தாளாட்டிட்டே இருப்பார். காலில் வச்சு சீராட்டுவார். இதெல்லாம் ரைட்டு இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா மனம் திரும்பணும். அது கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபம் இருக்குது. அந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 அது இருளும் அந்தகாரமான நாள். யாருக்கு இருளா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் நடந்து போறாங்க, செங்கரம் நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்ப அவர்களை காத்த ஒரு நிழல் இருக்கு பாத்தீங்களா, அது என்ன செய்யுதுன்னா அவர்களை விட்டுட்டு முன்னாடி வருது.
ஏன்னா ரெண்டு சேரக்கூடாது. எது சேரக்கூடாது? இஸ்ரேல் மக்களும் பின்னாடி எய்த்து சேரக்கூடாது. அது இஸ்ரேல் மக்களுக்கு வெளிச்சமா இருக்கு. ஆனா பின்னாடி வருகிற ஈத்து ராணுவத்துக்கு இருளாயிருச்சு. அது மோப்பம் மந்தாரமான நாள். அது விடிய காலத்தில் வெளுப்பும் பருவத்து வெளுகிற ஒரு ஜாதியை போல இருக்கு. நாலாவது வசனத்தில் பாத்தீங்கன்னா ஒரு ஆழமான காரியம் இருக்குது. பலர் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அது என்னன்னா, அவைகளுடைய சாயல் குதிரையின் சாயலை ஒத்தது, அவைகள் குதிரையை போல ஓடும். இது அறுமுக யுத்தத்தை குறித்து. அறுமுக யுத்தத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துறதுல இருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். அதை அதையும் இதையும் இணைத்து வாசிங்கன்னா தான் உங்களுக்கு புரியுது. என்னும் இணைத்து வாசிக்கும். இதை நீங்க புரிஞ்சு கொள்றதுக்கு வெளிப்படுத்து. 9வது அதிகாரம் 14. குதிரையின் சேனைகளாகிய ராணுவத்தின் தொகை 20 கோடியா இருந்தது. குதிரையையும் அவர்களுடைய மேல் இருந்தவர்களையும் நான் தரிசித்ததை கண்டபோது அவர்கள் அக்னி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமான மார்க்கவசங்களை, குதிரைகளுடைய தலைகள் சிங்கத்தின் தலையை போல். குதிரை தலை நீங்க சிங்க தலையா இருக்கும், குதிரை குதிரமா இருக்கும், சிங்கம் சிங்கமா இருக்கும். அவர்களுடைய வாயிலிருந்து அக்கனையும் புகையும் கதவுது. அவர்களுடைய வாயிலிருந்து புறப்பட்ட 18 வசனம் வெளிப்படுத்துதல் 9:18. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அக்னி புகை கந்தகமும் இதனால கொலை செய்யப்படுறாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் ரோபோட். இன்னைக்கு இருக்கிற ரோபோட் அன்னைக்கு அந்த கான்ஸ்டர். அந்த ரோபோட் எப்படி போகும்னு சொல்லி யோகா சொல்லுகிறார். 4வது யோவேல் 2:4. அவைகளுடைய சாயல், இது யாரு பார்க்க போறோம்? நம்ம பார்க்க முடியாது, நம்ம எல்லாம் அங்க போயிடும். ஆனா ஒரு கூட்டத்தார் கைவிடப்பட்ட மக்கள் இருப்பாங்க. அவர்கள் ஓடுகிற அவருடைய சாயல் குதிரையின் சாயலை ஒத்தது. அவர்கள் குதிரை வீரர்களை போல் ஓடும். அவர்கள் ஓடுகிற இறைச்சல் ரதங்களின் இறைச்சல் போலவும் செத்தை வருகிறது. இறைச்சல் பருவதங்களுடைய சேர்கள் குதிக்கும். குதிரை எப்படிங்க குதிக்கும்? ரோபோட். அவைகள் முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருகி போகும். அவைகள் பராக்கிரம சிறையை போல ஓடும், யுத்த உயிரினை போல மதில் ஏறும். குதிரை மதில் ஏறி பார்த்திருக்கீங்களா? ஆனா ரோபோட் மதில் ஏறும். அதத்தான் இது எல்லாமே யார் பார்க்க போகிறாங்கன்னா, கைவிடப்பட்ட ஒரு கூட்டம் பார்க்க போகிறாங்க. யோவேல் 2:28 பரிசுத்தாவினர் இந்த பூமிக்கு வர வசனத்தை இணைத்து பார்க்க போயிடும். யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாமிச பாண்டையால் என் ஆவியை ஊற்றுவேன், குமாரரும் குமார்த்தனும் சொப்பனத்தை காண்பார்கள், கர்த்தருடையினால் பயங்கரமாக. 32. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ சொல்லுமா 2:22. அப்ப சில 2வது அதிகாரம் சொல்றது யாருனா பேதுரு சொல்லுகிறார். 2:17. தீர்க்க தரிசியாக யோவேல் சொல்லப்பட்டு நேரிடுச்சு. ஆவியானவர் வர்றாரு, ஊற்றுறதை பார்த்துக்கிட்டு யோவேல் எழுதினதை ரெஃபர் பண்ணுகிறார். கடைசி நாளிலே நான் மாமிசப்பான யாருமே என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரன் குமாரன் தீர்க்கு சொல்வார்கள், இந்த ஊழியக்காரங்கள ஆவியை ஊற்றுவேன். 19. உயரே வானத்திலும் அற்புதங்கள். 20. கர்த்தருடைய பெரிதும் பிரகாசம் நாள் வருவதற்கு முன்னே சூரியன் இல்லாம. 20. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகிறவன் ரட்சிக்கப்படுவான். இதைத்தான் பரிசுத்தாவினர் வர்றாரு, எல்லா காரியத்தையும் விளக்குறாரு. இப்படி நடக்கும் பொழுது என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2:10. திரும்ப காட்டப்படுவோம். 2 கூட்டத்தை நீங்க பார்க்கும்போது நம்ம எந்த கூட்டத்தில் தெரியணும். 2 தெசலோனிக்கேயர் 2:8. கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்தீரிய அக்னியும் வானத்தில். முதல் வரிகையில அவர் அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டை போல வந்தார், வாயவே திறக்கல. ஆனா 2வது வரிகையில் அப்படி வர நீங்க நினைச்சாங்க, அக்னியோடு தான் வரப்போகிறார். சுவாலி செரிய அக்னியோட தான் அப்படியே அப்பட்சிக்கிற அக்னியா வருவார். அந்த நாளிலே
ஒன்பதாவது தம்முடைய தம்முடைய பரிசுத்தவான்கள் மகிமைப்படத்தக்க ஒரு கூட்டம் நம்ம. நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்ததுனாலே எங்கள் எல்லாரும் விசுவாசங்கள் ஆப்போசிட் பாருங்க இன்னொரு கூட்டம் இருக்காங்க. பத்தாவது வசனம், ஆதலால் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து அதே வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்து நீங்கள் ஆக்கி நித்திய அழிவாக தண்டனை. ரெண்டு கூட்டத்தில் எப்படி செப்பட்டாது பாத்தீங்களா, கர்த்தரினால் டிவிஷன் பார்க்கணும் எப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணு. கடைசியா ஒரு வசனத்தை வாசி இந்த செய்தியை முடிக்கப் போகிறோம். ரெண்டு பேதுரு மூணாவது அதிகாரம் பத்தாவது வசனம், கர்த்தருடைய நாள் இரவிலே திருநாள் வருகிறார்கள் அப்பொழுது வானங்கள் மடமன்ற உரியவர்கள் எல்லாம் போயிடும். இப்ப வரப்போகிற ஆசீர்வாதம் என்னன்னா பனிரெண்டு, அப்படியே வாக்கு தத்துவத்தின்படியே நீதி வாசமா இருக்கிற புதிய வானம் புதிய பூமியும் இது நமக்கு கிடைக்கிற ஆசை. புதிய வானம் புதிய பூமியில நம்ம போக இருக்கோம் அன்னைக்கு நமக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம். ஆனா ஒரு கூட்டத்தை இருக்கிறாங்க அவங்க இதுல எல்லாத்திலிருந்து போய் அழிவுல போய் டிஸ்ட்ராய் ஆகும். ஜெபிச்சு பிடிக்கணும் மகா இறக்கமும் கிருபமுள்ள பிதாவே துதிக்கிறோம் ஐயா, கர்த்தருடைய நாள் ரெண்டு கூட்டமாக மாறுங்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.